முக்கியமான ஒரு பதிவு. இது பிரதேசவாதம் இல்ல. இந்த பிரதேசவாதத்தை ஒழிக்கிறதுக்காக சில விஷயங்கள் நான் சொல்ல போறேன். இவர் தெரிஞ்சுக்குமா உங்களுக்கு, இந்த நியூஸ் பார்த்திப்பீங்க வசந்தம் டிவியில. இந்த வசந்தம் டிவியில இவர் என்ன சொல்றாரு மட்டும் கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் ஸ்பீடா போட்டுக்கிறேன். வீடியோ நீண்டு கொண்டு போறதால சாம்பலாக இருக்கின்ற யாழ்கண்டி A9 வீதியிலே இருக்கின்ற ஒரு பிரதான ரெஸ்டாரண்ட் ஒரு பேக்கரியிலே தான் இந்த விபத்து ஏற்பட்டது. அதாவது அதிர்ஷ்டவசமாக உயிராபத்துகள் ஏற்படவில்லை என்றாலும் கூட பல கோடி ரூபாய் சொத்துக்கள் அதாவது தீயில் எரிந்து நாசமாக இருந்தன. இந்த வேளையில் அக்குருணையை அடிக்கடி அதாவது ஊடகங்களிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி இந்த அக்குருணையுடைய பெயர் அடிக்கடி உச்சரிக்கப்படுவது வழமை. எனக்கு சொன்னால் அங்கே வெள்ளம் அடித்தால் அக்குருணையில் அதாவது தண்ணீரினால் அங்கே அதாவது விபத்துகள் ஏற்படுகின்றன, பாதிப்புகள் ஏற்படுகின்றன, இப்பொழுது நெருப்பினால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இது தொடர்பிலே அக்குருணை மக்கள் கொஞ்சம் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது பிரசன்னா. வெறுமனே இது இயற்கையினுடைய நியதிகள் என்று கடந்து செல்ல முடியாது. இயற்கையினுடைய நியதிகளா, இறைவனின் கோபமா, அல்லது இறைவனின் சோதனையா என்று அக்குருணை மக்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் பிரசன்னா அக்குருணையிலே இவர் சொல்ற சப்ஜெக்ட் இன்னும் மீக்குது, நான் போடுறேன். இவர் சொல்றாரு இறைவன் சாபம், இறைவன் சாபம் போடுறதுக்கு அக்குருண மக்கள் எல்லாம் பாவத்தாளிகள் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், எங்க ஒரு அனர்த்தம் நடந்தாலும், எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் அக்குருண மக்கள் தான் கை கொடுக்குற. எந்த ஒரு இதுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அக்குருண மக்கள் தான் கொடுக்குற. அள்ளி வழங்குற மக்கள் அக்குருண மக்கள். ஆனால் அக்குருண மக்கள் எங்கேயும் போயிட்டு கையேந்தினது கிடையாது. ஆனால் வருஷா வருஷம் வெள்ளத்துல கோடிக்கணக்கு விட்டுறோம், எல்லா பல நஷ்டங்கள் விட்டுறோம். ஆனால் யார்ட்டையும் கையேந்தினது கிடையாது. அல்லாஹ் தஆலா தந்து கொண்டிருக்கிறான், அதை மட்டும் ஞாபகம் வச்சு கொடுங்க. தந்துகிறான், அதே மாதிரி அக்குருண மக்கள் கொடுத்து கொண்டு மீக்கிறாங்க. இது நான் இது பிரதேசவாதம் பேசுறதுக்கு இல்ல. இவங்க செல்றாங்க, அடுத்த கேளுங்க எத்தனை கேட்டால் கேளுங்க. இந்த சிறிய காலத்திலே பார்த்த விடையும் தான் அப்புறம் பெரிய ஒரு ஆறு இருந்தது, இப்பொழுது அந்த ஆறு ஓடையாக மாறி இருக்கிறது. நாளை அந்த ஆறு வடிகானாக மாறுமா என்கின்ற ஒரு கேள்வி கூறியிருக்கிறது. வடிவேல் படத்திலே கிணற்றை காணோம் என்று முறைப்பாடு செய்வதை இன வந்து ஒரு தெளிவான விஷயம் ஒன்று சொல்லணும். எத்தனை கேட்டால் எதை எடுத்தாலும் அக்குருணைக்கு வெள்ளம் பிடிக்கிறேன், இந்த ஆறு ஆத்துக்கு மக்கள் செஞ்ச அநியாயம் அப்படின்னு. ஆனால் ஒன்று மட்டும் விளங்கிக்கொள்ளணும். இப்ப ஒரு மாசத்துக்கு முந்தி கண்டியில வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் வந்து ஃபுல்லா தண்ணி பிடிச்சிருந்துச்சு. ஆனா அக்குருணை தண்ணி பிடிக்கல. அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைட் எல்லாம் நிறைய நிறைய தண்ணி பிடிக்கிறேன். ஆனால் ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுங்க, முதலாவது வந்து 10-15 அடி வந்து மண் உயர்ந்திருக்குது. இதுக்கு காரணம் யாரு தெரியுமா? டேம் அதிகாரி. இந்த டேம் அதிகாரிகள் தான் இந்த வேலையை செஞ்சுக்கணும். அதோட 1-2 பில்டிங் கட்டிப்பட்டிருக்குது, சரியா? நாங்க மறைக்கல. ஆனால் கட்டுறதுக்கு யார் எப்படி கொடுத்த? அரசு அதிகாரிகள். இந்த அரசு அதிகாரிகள் தான் வாசல், சரியா? தயவுசெய்து இந்த வீடியோல வந்து யாரும் பிரதேசவாதத்தை பத்தி இது பண்ணல. ஒரு பிரதேசத்தை பத்தி அவதூறு கதைக்கிறதுக்காக வந்து நாங்க இதை தெளிவுபடுத்துறேன். ஏன்னா இந்த பிரதேசம் வந்து இந்த அக்குருண பிரதேசம் என்று சொல்றது வந்து ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவில் மட்டுமில்ல. இந்த ஒரு காலத்துல நீங்க ஹிஸ்டரிய தேடி பார்த்தேன்னு சொன்னால் அக்குருணையிலிருந்து ஜப்பானுக்கும் கூட டொனேட் பேத்தி தேடி பாருங்க ஹிஸ்டரிய, சரியா? அல்லாட கிருபையை கொண்டு அக்குருண மக்கள் வாரி வளங்குற மக்கள். இதே மாதிரி எல்லா இடத்துலயும் மீக்கிறாங்க, மஷா அல்லா எல்லா இடத்துலயும் மீக்கிறாங்க. நான் குறைசல வரல, இந்த வீடியோவில் வந்து என்ன பிரதேசவாதம் உண்டில்ல. ஆனால் இவங்களுக்கு சரியான சட்ட நடவடிக்கை, இந்த வசந்தன் டிவியில ஈக்கிறவருக்கு கட்டாயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கூடிய சீக்கிரம். ஆனா அதுல விளங்குவாரு அக்குருண மக்கள் யாருன்னு சொல்றது, சரியா? ஆனால் இதுல வந்து பெரிய தவறா உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க அக்குருண மக்கள். ஆட்ட பிடிச்சு கட்டிக்கிறாங்க அக்குருண மக்களோட. இந்த என்னது, என்ன தப்பு செய்யறன்னு இல்ல, தப்பு செய்யற என்னன்னா மக்களுக்கு உதவி செய்யறதாலதான் இந்த அக்குருண மக்களுக்கு இவ்வளவு மடப்பு பிரகார அடிப்படை. அடுத்தது கேளுங்க, இந்த வசந்தன் டிவி பலரும் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் A9 பிரதான வீதியிலே பிரசன்னா இந்த அக்குருணை நகரம் மிக முக்கியமான நகரமாக இருக்கிறது. அந்த நகர் வழியாக யாழிலிருந்து கண்டிக்கு செல்பவரும் சரி, கண்டியிலிருந்து யாருக்கு செல்பவரும் சரி, பல லட்சக்கணக்கானோர் பயணிப்பார்கள். அதிலே பலர் மருத்துவ தேவைகளுக்காக அவசர செல்கின்றவர்களும் இருக்கிறார்கள். இப்படி செல்கின்ற பொழுது அக்குருணை நகரை தாண்டி செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற வாகன சாரதிகள் அவர்களுடைய சொந்த தந்தையின் வீதியை போன்று நினைத்துக் கொண்டு சொந்த தந்தையின் வீதியை போன்று இவர் சொல்றாரு. இவர் சொல்ற பேரன் தெரிஞ்சுட்டு நான் கூடிய சீக்கிரம் சட்டத்துக்கு முன்னால அக்குருண மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் எங்கட தலைமைத்துவங்கள் இவங்களை கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க. அந்த டைமுக்கு இவர் வெளியே வரும் வசந்தன் டிவியில இந்த அளவுக்கு துவேஷமா பேசுறாரு. எப்படி என்றால் நடு ரோட்ல வந்து வீதியில வந்து ரோட்டை மறைச்சு கொண்டிருக்கிறாங்களா, மறைச்சு கொண்டு சொந்த தந்தையின், அதாவது எங்கட பாசையில் செல்ல போனால்
உன் வாப்பாட ரோட் மாதிரி நிப்பாட்டி வச்சுக்கிறேன்னு சொல்றேன். ஆனால் ஒன்னு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுங்க, அக்குர்ன வந்து சரியான ரஷ் ஏரியா. அதே மாதிரி கட்டுக்கொஸ்தட்ட கண்டி மாத்தல அளவத்து கூட இதால வரக்கொலைக்கு வந்து ஜெட் மாதிரி புஷ்னு போறல விளங்குதா, எப்படியுமே பிளாக் ஆகும். ஏண்டா சரியா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு நெடிய டவுன் இது வர்த்தகங்கள் இருக்குது. இதுல நிறைய பிளாக்கள் வர்த்தகம் செய்யும். இதுல அக்குர்ன மட்டும் விதிவிலக்கல்ல, விலகி கொள்ளணும் இவரு, இவரு விலகி கொள்ளணும். சரி, அக்குர்ன மட்டும் விதிவிலக்கல்ல, ஆனால் ஒன்று தனியா ஒரு காட்டு ரோட்னால் காட்டு வழியினால் ஒருத்தர் மறைச்சு கொண்டிருந்தா இவர் சொல்றது வந்து சரி. இவர் அடுத்த ஒரு துவேசத்தை கொண்டு வர்றாரு எப்படின்னு பாருங்க. இதையும் கேளுங்க. மாற்றுமத சகோதரர்கள் அவருடைய இனத்தை, குறிப்பாக முஸ்லீம்களே இப்படித்தான் என்று அவர்களுடைய இனத்தை தூசுவதை நான் கூட காதுகளால் கேட்டிருக்கின்றேன். ஒருவர் செய்கின்ற இந்த பிழை பிரசன்னா ஒரு சமூகத்திற்கு அதாவது கெட்ட பெயரை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. ஆகவே இவர்களுடைய இப்படியான இந்த சாபங்கள் கூட சில வேலைகளில் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதே போன்று அக்குறையை பொறுத்தவரைக்கும் வர்த்தகர்கள் நிறைய இருக்கின்ற ஒரு வர்த்தக நகரம், வர்த்தகர்களும் கூட எல்லோரும் அல்ல, சிலர் அதாவது பொய்களை கூறிக்கொண்டு இப்படியான வியாபாரங்களை செய்கின்ற பொழுது மக்களுடைய சாபம் வெள்ளத்தினால் அளிக்கப்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆகவே அக்குறைய மக்கள் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். எப்படி வர்த்தகர்கள் பொய் சொல்லித்தான் என் பிசினஸ் பண்றாரு. அடுத்த வந்து இதுல சொல்றாரு வந்து பிளாக் பண்ணிக்கிற யாருன்னு பார்த்தா ஒரு தாடி வச்சு தொப்பி போட்டு ஒத்தரத்தை இப்ப முஸ்லீம் ஒத்தரத்தனை வைப்பாரு. சரியா, சொல்றவர் யார் தெரியுமா? சொல்றவர் மார்த்தன். சரியா, இதுல ஆப்பரிய இன பிரச்சனையை கொண்டு வந்து விடப்படுறாரு. சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். கூடிய சீக்கிரம் அக்குர்னை மக்கள் யார்னு சொல்றதை விளங்க வைப்போம் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம். தயவு செய்து வெளி பிரதேசங்கள் இத இந்த பிரதேசவாதமா எடுத்துக்காம இவங்க பேசுறதை மட்டும் விலகி கொள்ளும். சரியா, ஆனா இவர் சொல்றாரு எப்படின்னு கேட்டால் இது வந்து இந்த நாங்க பொய் செலி பிசினஸ் பண்றோம், அக்குர்ன மக்கள் பொய் செலி பிசினஸ் பண்றோம். அல்லாஹ்வுத்தாலா வாரி வழங்குற, அல்லாஹ்வுத்தாலா நிறைய தர கோடிக்கணக்கு ஊற்றுவோம் வருஷம் வருஷம் தண்ணியில. ஆனால் ஒன்று மட்டும் கசப்பான உண்மை என்னன்னு கேட்டால் எந்த அனாத்தமும் எங்களுக்கு கை கொடுக்கல, எந்த அரசாங்கமும் கை கொடுக்கல எங்களுக்கு. நாங்களே தண்ணியில் விட்டு நாங்களே சம்பாரிச்சு தின்ற ஒரு சம்பாரிச்சு பிறருக்கும் கொடுக்கிற ஒரு அக்குர்ண மக்களா இங்கு கொண்டிருக்கிறோம். இவருக்கு என்ன தெரியும் இதை பத்தி? இவரும் டெய்லி இந்த ரோட்டால போற ஒருத்தர் தான். கூடிய சீக்கிரம் இவர் சட்டத்துக்கு மத்தியில் நிப்பாட்டப்படும் கூடிய சீக்கிரம். அதுக்கு பிறகு விலங்கு இவங்க யாருன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம். அடுத்தது அக்குர்ண அக்குர்ண சிறிய மக்க, ஓ அக்குர்ண வந்து அன்றைய காலங்களில் வந்து சிறு மக்கம் சொல்லிட்டு நாங்க பேர் எடுத்த மக்கள் விலங்க. அது இன்று வரைக்கும் வந்து ஒரு காலம் பிழைச்சு இல்லை. இதனால தயவு செய்து இவங்களுக்குள்ள கட்டாயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அக்குர்ண மக்கள் யாருன்னு சொல்றத இதுக்கு பிறகு நீங்க அறிவிங்க இன்ஷா அல்லாஹ். ஏனைய சகோதரர்கள், ஏனைய பிற ஊர்கள் இருக்கிறவங்க, கொஞ்சம் இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கொள்ளாம அக்குர்ணைய பத்தி இந்த மாதிரி யாராவது சரி வெளி ஊர்களை பத்தி பேசக்கொலைக்கு கேட்டுட்டு இருப்பீங்களா? இவர் பேசின்னு வந்து அப்படி சுத்தி வளைச்சு துவேஷத்தையும் கொண்டு வருவாரு. பேசுறவரு யாரு தெரியுமா? சட்டத்துக்கு மத்தியில் நிப்பாட்டி பகிரங்கமாக அவர்களோட பேரை நாங்கள் செல்வோம் இன்ஷா அல்லாஹ். கூடிய சீக்கிரம் இவருக்குள்ள தகுந்த தண்டனையை சட்டம் மூலமாக நாங்கள் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.